புலிக்காட் ஏரி, பழவேற்காடு ஏரி அப்படிங்கிறது தான் நம்ம புலிக்காட் ஏரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மிகவும் பழமையானது அந்த பழவேற்காடு ஏரி. அதாவது தமிழக எல்லையும் சரி, ஆந்திர எல்லையும் சங்கமிக்கக்கூடிய ஒரு நீர் எல்லை அப்படின்னு நாம் வந்து இந்த பழவேற்காடு ஏரியை நம்ம வந்து சொல்லலாம். ஸ்ரீஹரிகோட்டா என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய ஏவுகணைகளெல்லாம் ஏவக்கூடிய அந்த ஏவுகணை தளம் வந்து இந்த ஏரியினுடைய மடியிலே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இங்கே பறவைகள் சரி, விலங்குகள் சரி, அதிகமாக வாழக்கூடிய ஒரு பெரிய உயிர் சூழலியல் மண்டலம் வந்து இந்த ஏரியில் தான் இருக்குது. இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய உப்பு நீர் ஏரி எதுன்னா இந்த பழவேற்காடு ஏரி தான். ஒரிசாவில் உள்ள ஏரிக்கு அடுத்து இந்தியாவில் இந்த ஏரியில் தான் அது இருக்குது. இரண்டு மாநிலங்களை வந்து பிரிக்கக்கூடிய ஒரு இடத்துல இது வந்து இருக்குது. பொன்னேரியிலேருந்து கிழக்கு பக்கம் நம்ம போயிட்டே இருந்தோம்னா அதனுடைய கடைசி புள்ளி வந்து பார்த்திங்கன்னா இந்த பழவேற்காட்டு ஏரியில் தான் வந்து முடியும். சென்னையினுடைய வரலாறு மிக பழமையான வரலாறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சென்னையை விட பழமையானது எது அப்படின்னா இந்த பழவேற்காட்டினுடைய வரலாறுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முதலாம் நூற்றாண்டில் ரோமானியர்கள் செங்கடலின் வழியாக உலகத்தின் பல நாட்டு துறைமுகங்களோடும் வாணிப தொடர்பு செய்து கொண்டிருந்த காலத்தில் இந்த பழவேற்காட்டை பற்றிய குறிப்புகளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பழமையானது இந்த பழவேற்காடு ஏரி என்பதை நினச்சி பாருங்கள். எத்தனையோ நாடுகளில் துறைமுகங்கள் இருக்கும், கடற்கரைகள் இருக்கும், நீர்நிலைகள் இருக்கும், ஏரிகள் இருக்கும். ஆனால் இது மூணுமே ஒன்று சேர்ந்த ஒரு இடம்தான் இதனுடைய சிறப்பு. துறைமுகம், துறைமுகத்தை தொடர்ந்து களிமுகம், களிமுகத்தை தொடர்ந்து ஏரி. அதுவும் எப்படி மூன்று ஆறுகள் இந்த ஏரிக்கு நீர்வரத்தை வழங்கி கொண்டே இருக்கிறது. மூன்று ஆறுகள் சங்கமிக்கிறது, ஏரியாக மாறுகிறது. ஏரி களிமுகத்திலிருந்து கடலோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். இந்த ஏரியில் ஆங்கிலேயர்கள், அரேபியர்கள், டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் என்ற நான்கு பேரையும் பார்த்த ஒரு ஏரி இந்த ஏரி. போர்ச்சுகீசியர்கள் வந்து கோவாவுக்கு போய் அங்கேருந்து அவங்க பல பகுதிகளை வந்து கையகப்படுத்தினால இந்த புலிக்காட்டு ஏரின்னு சொல்லக்கூடிய இந்த பழவேற்காடு ஏரியின் மீது அவர்களுக்கு இருந்த ஆர்வம் கொஞ்சம் மங்கிவிட்டது. ஆனால் டச்சுக்காரர்களுடைய பார்வை இந்த ஏரி மேலே தான் விழுந்ததுன்னு சொல்லலாம். அதனால தான் பாருங்கள், இரண்டாம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா தாலமின்னு சொல்லக்கூடிய ஒரு பயணி அவருடைய பயண குறிப்பில் இந்த பழவேற்காடு ஏரியை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அதாவது நம்முடைய டிசம்பர் மாதம், ஜனவரி மாதத்தை பார்த்திங்கன்னா அங்கே பறவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஆர்க்டிக் துருவம், அண்டார்டிக் துருவத்திலேருந்து பறவைகள் எல்லாம் வந்து வலசை போய் இங்கு தான் வருகிறது ஒவ்வொரு ஆண்டும். அதிலும் நாரைகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான நாரைகளை, அதிலும் பூநாரைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நன்னீர் ஏரி எதுன்னு சொன்னால் நம்முடைய பழவேற்காட்டு ஏரியை வந்து நம்ம வந்து சொல்லலாம். இப்படிப்பட்ட குறிப்புகளெல்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா வெளிநாட்டில் உள்ள அறிஞர்கள், தாலமி போன்றவர்களுடைய குறிப்புகளில் நமக்கு இது கிடைக்குது. 11ஆம் நூற்றாண்டிலே இங்கு கட்டப்பட்ட ஆதி நாராயண பெருமாள் கோயில் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். சிதலம் அடைந்திருக்கக்கூடிய பழமையான பெருமையான ஒரு கோயில் அப்படின்னு அதை சொல்லலாம். வெளிநாட்டிலிருந்து வந்த அரேபியர்கள் இந்த ஏரியின் கரையிலே தான் அவர்கள் வந்து பல பள்ளிவாசல்களை கட்டியிருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் இங்கு பல தேவாலயங்களை கட்டியிருக்கிறார்கள். அப்படி பல மதத்தவர்களும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த ஏரியினுடைய கரைகள் இருக்கிறது. அதாவது அந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் அந்த ராக்கெட் ஏவுதளம் அமைக்கணும்னு சொல்லும்போது அங்கிருந்த மீனவ மக்கள் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்ற பெரும் கனவுக்காக தங்களுடைய இடத்தை விட்டு கொடுத்தார்கள். எப்படி தும்பாங்கிற இடத்த ராக்கெட் ஏவணும் அப்படிங்கிறக்க அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இடத்தை விட்டு கொடுத்தார்களோ அதுபோல் இங்கே இருக்கிற மக்களும் இடத்தை விட்டு கொடுத்த போது அவர்கள் வாழ்வதற்கான இடமாக எங்கே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த புலிக்காட்டு ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பழவேற்காட்டிலே தான் அந்த மக்கள் வந்து வசித்தார்கள். இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்களுடைய ஒரே வாழ்வாதாரம் எது என்று சொன்னால் அந்த புலிக்காட்டு ஏரின்னு சொல்லக்கூடிய பழவேற்காட்டு ஏரி தான். அப்படி இன்னும் பல சிறப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.